ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே நம்ம வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாகநாத சுவாமி டெம்பிள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பேரையூருன்ற ஒரு ஊரில் இருக்குதுங்க இங்கே வந்து சகலவிதமான நாகதோஷமும் வந்து ஆகிற ஸ்தலமாக இது இங்கே பாருங்கள் எனக்கு முன்னாலேயே எவ்வளோ நாகசேலை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா இதாங்க அந்த கோயில் இப்போ கஸ்டமர் இங்கே தான் வந்திருக்காங்க நிறைய பேர் வராங்க ஜோடியாக கல்யாணம் ஆனவங்களாம் வராங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பின்னாடி இருக்க குளம் இந்த குளத்தில் தான் வந்து குளிக்கிறாங்க குளிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது எல்லாத்தையும் கைட்டி போட்டுருவாங்க இது வந்து எப்படின்னா நீங்கள் இந்த சனீஸ்வரன் கோயில் போயிருக்கீங்களா அந்த கோயிலில் எப்படி குளிச்சுட்டு துணியை விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் ஆனால் இது சனீஸ்வரன் கோயிலில் நாகநாதே சுவாமிகள் கோயில் இது இது வந்து நாகதோஷம் இருக்கவங்களுக்கு வந்து இங்கே வந்து பரிகாரம் பண்ணாங்கன்னா அந்த அவங்களோட அந்த நாகதோஷம் தீர்ந்துடும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கோயில் இது நாங்கள் என் கஸ்டமர் இங்கே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தான் வந்தோம் இங்கே இது கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து அறுபது கிலோமீட்டருங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோயில் பேரையூருன்ற ஒரு ஊரில் இருக்குது ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த குளத்தில் ஃபுல்லாக அவ்வளோ மீனங்கே இருக்குது எல்லாம் வராங்க ஃபேமிலியாக வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்டலை மாதிரி இருக்குது அந்த சிலையை வந்து வாங்கி பரிகாரம் பண்ணுறாங்க நான் உள்ளே போய்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் எப்படின் இருக்குன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் ஏன்னால் கோயிலில் எடுக்க எடுக்க விட மாட்டாங்க மோஸ்ட்லி அந்த கோயிலில் வேறு என்ன விசேஷன்றது நான் உங்களுக்கு பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பார்த்துட்டே இருங்க வீடியோவை இது தாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸு இப்போது இதுக்கு உள்ளேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வழி இங்கே ஃபுல்லாக கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு அஞ்சுத்தலை நாகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாகத்தோட சிலை தான் வச்சுருக்காங்க அது எடுத்துகிட்டு போய் கோயிலுக்குள்ளே வச்சு ஏதோ பரிகாரம் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கோயில் மேலேயும் இது அந்த நாக சிலை தான் இதை பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் அந்த சிலைங்க இதோ இந்த சிலை வந்து எல்லா கடையிலையும் எப்படி இப்போ அர்ச்சனைக்கு விற்பாங்க நார்மலாக தேங்காய் பழம் அந்த மாதிரி எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நாக சிலையை தான் வச்சு விற்கிறாங்க அது இல்லாமல் இதோட மதில் சுவரில் பாருங்கள் சுற்றி கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கில் இருக்கும் ஏன்னால் இந்த மதில் சோறு நீங்கள் டோட்டலாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இந்த கோ குளம் இருக்குது பாருங்கள் அதுதான் நான் முன்னாடி அவங்கக்கிட்ட வீட்டில் சொன்னல அந்த குளம் தான் அது அந்த குளத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாேருமே வந்து குளிக்கிறாங்க ஜடியாக குளிச்சுட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை அங்கேயே இது பண்ணி விட்டுட்டு மறுபடியும் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க ரொம்ப நாகதோஷம் இருக்குது அவங்களுக்கு இந்த ராகு கேது இந்த இதெல்லாம் இருக்கவங்க நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது உள்ள போனீங்கனாலும் பாருங்கள் இங்கே மேலேயும் நாகசலை எங்கே பார்த்தாலும் நாகசலைங்க அது இல்லாமல் அங்கே அர்ச்சனை பண்ண அந்த நாக சிலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே தான் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க அதுவே ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த வால் ஃபுல்லாகவும் நாகசலை இது நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க இங்கே ஒருத்தர் பாருங்க குறி சொல்லிருக்கார் கோயிலேருந்து வரவங்க வந்து வரவங்க கிட்ட குறி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் எப்படி கிளி ஜோஷி ஆனுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு இந்த குளம் ஃபுல்லாக தண்ணி கம்மியானதுனால நிறைய மீன் இருக்குது உள்ளே வந்துட்டேங்க உள்ளே ஆனால் யாரும் நல்ல வேலை ஃபோட்டோ எடுக்க பயந்துட்டு இருந்தேன் வீடியோ எடுக்க ஆனால் யாரும் எதுவும் சொல்லலை இருந்தாலும் ச சீக்கிரமாக உங்களுக்காக அப்படி ஒரு ரவுண்டு எடுக்கிறேன் பாருங்கள் நந்தி சிலை இருக்காங்க இந்த கோயில் ஃபுல்லாக பாருங்கள் இங்கேயும் நாக சிலையாக இருக்குது இந்த கோயிலோட இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா குளத்துக்கு மேலே இருக்குது இந்த பக்கம் குளம் இருக்குது அந்த சைடும் குளம் இருக்குது நடுவில் வந்து இந்த கோயில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மாதிரி கோயிலெலாம் நம்ம ஊரில் ஒன்றும் இருக்குங்க ஆனால் வந்து ஏதோ ட்ரைவராக இருக்கிறதுனால இந்த இடம் தான் வந்திருக்கேன் இதை பார்த்துட்டு வெளியே வந்தால் இன்னொரு பெரிய அதிசயம் அது என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள் தான் பாம்பு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா ஒரு தென்னை மரம் கூட அச்சு அசல் பாம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள் தான் அந்த தென்னை மரம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே வளைஞ்சி வந்து பத்து தலை நாகம் மாதிரி இருக்குது பாருங்கள் தலையை விரிச்சுட்டு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த கோயில் உங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணுறத வந்து வீடியோ எடுத்து காட்டலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே அலோ பண்ணலைங்க அதனால் நானும் உள்ளே போகல அதுக்கப்புறம் வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு கஸ்டமர் எல்லாமே மேலே முடிச்சுட்டு வந்தாங்க அந்த சிலையை எடுத்து அங்கே ஒரு இடத்துல போட்டுட்டாங்க அதுக்குள்ளேயும் நம்மளை அலோவ் பண்ணலை பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க இந்த பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சனீஸ்வரன் கோயிலிருந்து கொடுக்குறத எடுத்துகிட்டு வரக்கூடாது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே ப்ராசஸ் தாங்க இங்கேயும் அந்த பூ அவங்க கொடுக்குற விஷயங்கள்லாம் நீங்கள் அதே குளத்தில் வந்து பார்த்திங்கல்ல அந்த குளத்துலேயே நீங்கள் போட்டுடலாம் அது வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே ஒரு ஐதீகம் அவங்க ஃபாலோ பண்ணுற சொல்கிறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நல்ல ரொம்ப நாகதோஷம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பித்ரு தோஷம் நிறைய பித்திரு தோஷத்துக்கு தான் எல்லாம் கல்யாணம் ஆகி வரவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் இல்லாதவங்க தான் நிறைய பேர் வந்தாங்க நாங்கள் அகர அவர் அக்கா கிட்டே கூட பூக்காருங்க அக்கா கிட்ட கேட்டேன் அவங்க அதான் சொன்னாங்க நாகதோஷம் குழந்தை இல்லைன்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பரிகார பூஜை பண்ணுறாங்கப்பா இங்கே வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது இன்னமும் உண்மைதாங்க நாங்கள் போகும்போதும் கூட்டம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி தான் இருக்காங்க லைனாக வந்துட்டே இருக்காங்கங்க வந்துகிட்டே இருந்து ஃபுல்லாக எல்லாம் பரிகாரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நிதானமாக இருந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறாங்க இப்போ நாங்களும் போன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இதோட அதுக்கப்புறம் மறுபடியும் திருச்சி கிளம்பி தான் நம்மளுக்கு வேலை திருச்சிக்கு போய்ட்டு உங்களுக்கு அடுத்தது நன்றது